சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களை வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி அன்று வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதோஷம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பத்தி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து இருபது வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷமம் தொடங்குகிறது திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் இனி இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ராசி பண்களை பார்ப்போம் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம் பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு அதே வேளையில் பெருமாள் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆனால் அதை அலட்சிப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமரா பேசினாங்க அதனால பெருமாள் என்ன பண்ணார் அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும் வதத்தின் முடிவுல நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இந்த தண்டனை நீங்கள் வந்து தரக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னுடைய சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரங்களை வதம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தங்கள் பதத்தில் நாங்களோட வித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க மாரி மார்கழி மாதம் வளர்ப்புற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோடு வடக்குவாசலை திறந்து விட்டார் பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியை அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் இருபத்தொரு வகையான காய சமைச்சு சாப்பிடணும் அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும் அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல காரியத்தை நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேத்தி கொடுப்பாரு இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி உடல் சுத்தி ஆர்வ சுத்தி அனைத்தையும் தரும் அதனால விரதமும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மேசராசி அன்பர்களே இந்த வாரத்தின் தொடக்கத்துல சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கும்ப வீட்டில் இருக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மூத்தவங்க ஆதரவை பிரிவிங்க அதாவது அண்ணன் அக்கா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தொழிலுக்கோ இல்லை குடும்பத்தாத பிரச்சனை வந்தாலும் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க வேலையில் இருக்கிறவங்க மூத்த அதிகாரியோட உறவு நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வேலை செய்கிறது கரெக்டாக செய்யணும் ரொம்ப முயற்சி பண்ணணும் உங்கள் வேலையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னால் இன்னும் உங்கள் மூ மூத்த அதிகாரியோட உங்களோட உறவு ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வேலை செய்யும்போது உங்களுக்கு வருமானம் அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசிக்கு பாண்டா மற்றும் சந்திரன் வரப்ப நீங்கள் வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் உடல்நலம் பாதிப்படைத்துக்கு சான்சஸ் இருக்குது போகிற இடத்துல ஏதாவது உங்களுக்கு தண்ணி ஒத்துக்காமையோ இல்லை சாப்பாடு ஒத்துக்காமையோ அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு வந்து வயிறு வழி வரலாம் இல்லை சளி ஜூரம் ஏதாவது வரலாம் இந்த மாதிரி உங்கள் உடல் உபாதைகள் அதிகமாக வரும் அதனால் நீங்கள் வெளியூர் போகும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் உங்கள் நலையில ரொம்ப அக்கறை செலுத்துங்க இல்லைன்னா போன காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது உங்கள் உங்கள் கவனம் முழுக்க உங்கள் உடல்நிலையிலேயே இருந்துச்சுன்னா உங்களோட வேலை வந்து கரெக்டாக இருக்காது அதனால் நீங்கள் வெளியில் போகும்போது அளவுக்கு உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல அவங்க எதிரிகள் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறப்ப உங்கள் பிஸ்னஸில் அவங்க தொந்தரவு பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பனிச்சுமையும் உடல் அலைச்சலும் அதிகமாக மன ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்வீங்க ரொம்ப மனக்குழப்பம் இருக்கும் மனசஞ்சலம் இருக்கும் அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை மனக்குழப்பத்துலேருந்து வெளில வரத்துக்காக பாருங்கள் அதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை ஒரு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போகலாம் ஏதாவது ஒரு கடலோட மந்திரத்தை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியூர் பயணமும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும்போது உங்கள் உடல்நிலையிலேயும் ஓரளவு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையும் நல்லபடியாக அமைஞ்சு வெற்றிகரமாக திரும்பியிருக்கீங்க அப்படி மந்திரம் சொல்ல வரலை அப்படின்னு நீங்கள் இஷ்ட இஷ்டதேவ என்னமோ அதை கடவுளை கும்பிட்டுட்டு போங்க இல்லை எந்த மகான் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மகான் வழிபாடு பண்ணுங்கள் அந்த எந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல வரலை இல்லை ஏதாவது சாமி பாட்டை கேட்கணும்னா அதை நீங்கள் கா காதில் வச்சு கேட்கலாம் அதாவது ஃபோன்லேயோ இல்லை யூடியூப்பில் பார்த்து கூட நீங்கள் கேட்கலாம் வந்திரம் வரல அப்படின்னு காலப்பட வேண்டாம் அதை நீங்கள் கேட்டால் கூட போதும் அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்கள் ராசியிலே சந்திரன் வரும்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் எந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை நீங்கள் மேலதிகார்கிட்ட ஒப்படைப்பீங்க அதனால் உங்கள் மேலதிகாரோட பார்ட்டை நீங்கள் அதிகமாக பெறுவீங்க அந்த வேலைக்காக உங்களுக்கு கௌரவம் வழங்கப்படலாம் அதாவது ஒரு மற்ற ஸ்டாஃப்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இவங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுதாரணமாக காட்டி உங்களை கௌரவிக்கவும் செய்யலாம் அதனால் உங்கள் மன ஆகி அந்த மன மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் எதிரொலிக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்யம் ஜாஸ்தியாகும் அதுமாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்க வச்சுக்குவீங்க வீ ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி வெளில எங்கே போனாலும் உங்களை உங்களை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக பார்ப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க வாரத்தின் கடைசியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான லாபஸ்தானத்தில் அதாவது தனஸ்தானத்தில் சந்திரன் வரதுனால உங்கள் பொருளாதார ரொம்ப மேம்படும் வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நாள் அமையும் வியாபாரம் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க புது புது முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் அமையும் வேலை செய்கிறவங்க வந்து நீங்கள் நீங்கள் செய்கிற வேலையினால் பாராட்டு பெற்று நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பதவி உயர்வு கூட சம்பளமும் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் இந்த நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் இது உகந்த காலம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக அமையும் அதனால் நீங்கள் த ரொ ரொம்ப யோசித்து முடிவு எடுங்க ஆனால் அதே சமயம் கரெக்டாக எடுப்பீங்க அந்த முடிவு எடுத்து நீங்கள் ஒன்று செயல்படுத்தினீங்கன்னா அது வெற்றிகரமாக அமையும் அதனால் யோசிக்காதீங்க செய்யலாமா வேண்டாமா டயலமோமாக இல்லாமல் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒரு பதினோரு மணிக்கு செவ்வாய் வந்து தெய்வத்திலேருந்து டிசம்பர் தேதி செவ்வாய் வந்து மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு இடம் பெயர்றாரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்கும் அந்த கோவமே உங்களை சாய்ச்சிரும் அதனால் நீங்கள் கோவப்படாமல் இருங்க ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து செவ்வாய் வரதுனால அதிகமான கோவம் உங்களுக்கு அந்த தலகணும் கோவம் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் இதை முடிப்பேன் அப்படின்ற கர்வம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதோடு இல்லாமல் மூருகத்தன்மம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் நான் பண்ணுறது தான் சரி நான் எடுத்தது தான் முடிவுன்ற ஒரு இதில் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இறக்கம்தான் ஏற்படும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே இறங்குவீங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட முடிவை தள்ளி போடுங்க கோவத்தில் இந்த முடிவு எடுக்காதீங்க கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் வச்சுக்க பாருங்கள் கோவத்தால் எடுக்கிற எந்த முடிவும் உங்களுக்கு வந்து நல்லதாக அமையாது அதனால் உங்கள் பொருளாதார இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் எதையுமே யோசித்து கோவத்தை கைவிட்டு நிதானமாக முடிவெடுங்க கடவுள் மேலே பக்தியை செலுத்துங்க உங்களுக்கு கோபம் வரப்பதெல்லாம் உங்கள் இஷ்ட தேவ அந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க அவங்களோட நாம நாமத்தை ஜபிங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது பட் ஒரு ஆறுதான விஷயம் என்னென்னா வெளிநாட்டு வேலை வேலை செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கைக்குடு காலமாக இருக்கும் வெளி வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் இந்த டைம் வெளிநாட்டு வேலை செய்கிற முயற்சி பண்ணுறவங்க இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பழனி முருகனை வேண்டிட்டு செய்யுங்க வீட்டில் பழனி முருகன் ஃபோட்டோ வச்சு நீங்கள் தினமும் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் முன்னேற்றமாக அமையும் அது குறிப்பாக செவ்வாய் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்லியும் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோடய கோவம் குறைஞ்சி நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக அமையும்